ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். நீ நம்ம எங்க வந்திருக்கோன்னு நம்ம தம்ப்நெயில் பார்த்தனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்ல எங்க அம்மா வந்திருக்காங்க. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஹாய் ஹலோ எல்லாமே சொல்லியாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க வந்து நம்ம ராட்டினம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம் காய்ஸ். அங்க இருக்கு பாருங்க நம்ம ராட்டினம் அது எல்லாமே. முன்னாடி பாத்தீங்கன்னா அடே ஒரு கூட்டமே போயிட்டு இருக்கோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இது வந்து அந்த கார்டன். எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. இங்க பாரு இந்த இடத்துல லைட் வானத்துல அடிக்குது பாரு. தூரத்துல இருந்தே நமக்கு ஒரு விஷுவல் தெரியுது. அந்த ஒரு ராட்டினம் அந்த கப்பல் வந்து அப் டவுன் போகும்ல அது. நான் கிட்டக்கு போய் பாப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லைட் வெளிச்சத்தை ஒன் டைம் காட்டிடுறேன். இது நம்ம நிலாவும் இருக்காங்க. சரி சரி வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப அது கிட்டக்க நெருங்க போறோம். ரொம்பவே நல்லா பயங்கர எக்ஸைட்டா இருக்கு. ஸ்பீக்கர் சத்தம்லாம் உங்களுக்கு கேக்குறதால சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வீடியோவை எடுத்துடலாம். உள்ள வந்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னே இங்க உள்ள பொலிட்டிஷியன்ஸ் அவங்களுடைய போட்டோ இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது செக்யூரிட்டி இந்த செக்அப் இருக்கு. நம்ம மோதிஜி இருக்காரு. டிடெக்டிவ் அதான் யூஸ் பண்றதே இல்லை போல. எஸ் காய்ஸ், இங்கே தான் நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. புக்ஸ் பெரியர்கள்லாம் வந்து அழகாக வாங்கிக்கலாம், எந்த புக் எடுத்தாலும் 150 ரூபா அப்படின்னு சொல்லி கூவி கூவி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே வந்து உட்டனில் செஞ்ச சேரு, அந்த பாப்பா ஒரு சைக்கிள் தொடுது பாருங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன சைக்கிள் உட்டனில் வந்து நம்ம உட்காருறது அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு எழுத்தாப்புல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போனோம். பீங்கான்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இந்த பீங்கான் கிளாஸு தட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் நிறையா தொட்டி அது இதுன்னு பண்ணியிருந்தாங்க. அது எது எடுத்தாலும் 150 200 அப்படின்னு சொன்னாங்க. எஸ் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஸ்மோக்கி பிஸ்கெட் இருந்தது. அதையும் ஒரு 8 பார்த்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே எங்கள் அம்மா வந்து இந்த ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய செப்பல்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலை தாங்க. குவாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும், குறைஞ்ச விலையும் இருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக களை கட்டுச்சு. டேட்டூ, ஸ்மோக்கி பிஸ்கெட்டு, செப்பல், அப்புறம் அந்த பெண்களுக்கான எல்லா ஐட்டம்ஸும் விற்றுது. நாங்களும் எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். நிறையா ஸ்நாக்ஸ், அப்பளம் அது இதுன்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதிலே பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் பிராண்டடாக இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், ரேட்டும் நமக்கு கம்மியாக இருக்கும். அப்புறம் வீட்டில் உபயோகப்படுத்துகிற அந்த கத்தி அந்த மாதிரி விஷயங்களும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே எவ்வளோ விலை என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் எதுவுமே வாங்குகிற மாதிரி வரல, ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது அதை பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோமே. நிறைய பார்த்தோம். எல்லாமே வந்து சிங்கிள் யூஸ் தான், அப்படியே யூஸ் பண்ணலாம். ஒரு 6 மந்த் 4 மந்த் யூஸ் பண்ணலாம், திரும்ப தூக்கி போட்டலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்கட்டு அது இதுன்னு பயங்கரமாக இருந்துச்சுங்க. எங்கடா இன்னும் மெயின் ஏரியா எதுவுமே காணுமே அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க. இருங்க இருங்க சொல்கிறேன். ராட்டினம் அந்த மாதிரி விளையாட்டு விஷயங்கள் எல்லாமே உள்ளே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து முன்னுக்கு போகிற வழியில் நாங்கள் பார்த்துக்கிட்டே போனது. ஊர்க்கால பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஊர்க்காவும் இந்த பையா வந்து விற்கிறாரு. ஹாய் சொல்ல சொன்னேன், ஹாய்ன்னு அப்படியே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பல் நிறைந்தது, நம்ம இந்த பட்டை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இது ஏதோ உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லது, அப்புறம் இந்த முட்டி வெளி அதெல்லாம் போகிறதுக்கெலாம் தடை வருது அதுன்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி வகைகள்லாம் இந்த கடையில் கிடச்சிது. எவ்வளோ ரேட்டு என்னன்னு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இயரிங்ஸ்லாம் கிடச்சிதுங்க. அம்மா வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், பொரி உருண்டை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த வடை ஐட்டம்ஸ், அப்புறம் நம்ம சோம்பப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் விற்றாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலரில் உள்ளது பூசணிக்காய் வச்சு பண்ணுவாங்க ஒரு இனிப்பு, நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நாங்கள் தான் எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி பிஸ்கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 3 கப்பு வந்து 100 ரூபா அப்படி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு வாங்க மாட்டோம் எந்த ஐடியாவும் கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்ததோட சரி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜிடபிள் பீஸா, சீஸ் பீஸா எல்லாமே கம்மி ரேட்டுங்க. 70, 60, 70, 60 அந்த ரேஞ்சு தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். எல்லாமே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது, எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ ஹிந்திக்காரங்க, மராட்டி, போஜ்பூரி எல்லாருமே இருப்பாங்க. ஆக்சுவலி எல்லாருமே இங்கே வந்து கூடுவாங்க. எந்த வித வந்து இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படிலாம் எதுவுங்க கிடையாது. எல்லோரும் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எல்லாமே வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. இந்த பீஸா, நிறைய மீன்லாம் விற்றாங்க. மீன் இங்கே வந்து வடப்பாவுன்னு சொல்லுவாங்க, ஒரு பன்குள்ளே வந்து ஒரு வடை மாதிரி வச்சு எல்லோரும் சாப்பிடுவாங்க. கூடவே புதினா சட்னி, கொஞ்சம் ஒரு இனிப்பு ஐட்டம் ஒன்று பண்ணுவாங்க, உள்ளே வச்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. இனிமேல் தான் நம்ம வந்து மெயின் இடத்துக்கே போக போகிறோம். இது வந்து ஆக்சுவலி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. உள்ளே வந்தோடனே வெல்கம் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து பலூன்லாம் விட்டுட்டு அந்த பபுள்ஸ்லாம் விட்டுக்கிட்டு இருந்தார். நல்லா ஒரு பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. சரிடா, இனிமேல் தான் மெயின் விஷயமே பார்க்க போகிறோம். எல்லாமே தூரத்துலேயே தெரியுது. இங்கே பாருங்களேன் பலூன்லாம் ஷூட்டிங் பண்ணுறது. அங்கே பார்த்தீங்கன்னா 10-20 ரூபாய்க்கு வந்து ஏரிங்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. நம்ம மழலைகள்லாம் வந்து அழகாக அந்த வண்டியில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலி ரொட்டேட் பண்ணுறது தான். இங்கே எல்லாமே கரண்ட் ஐட்டம்ஸு, அதனால் பட்டன் சுவிட்சு தட்டினா அது ஒரு லோவர் ஸ்பீடில் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். எல்லாம் வந்து பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து நம்பர் இருக்கும். நம்ம வந்து இந்த பால் போடும்போது அந்த நம்பர் வந்து சேம் நம்பரு கூட்டினா அந்த நம்பர் வந்துன்னா நமக்கு அங்கே உள்ள திங்ஸை வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இது வந்து பெரிய நம்பர் யாருக்குமே விழாது, ஈஸியாக கட்டையில் அடித்து போயிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசில் விளாண்டுருப்போம், ரிங்கு போடுறது. ஆனால் இப்போலாம் வந்து பணத்தில் வந்து கட்டுறாங்க. 50, 20 அதில் நம்ம வந்து ரிங்கு போட்டு அதில் விழுந்ததுன்னா அது அப்படியே நமக்கு தருவாங்க. எல்லோரும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் இது. ஆனால் 50 ரூபாங்க இந்த கேமு. ஆக்சுவலாக இது ஒரு என்ஜாய்மெண்ட்காக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நம்மளுடைய லக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை அப்படியே அப்படியே வேடிக்கை பார்த்தபடி அடுத்த இடத்துக்கு நகர்ந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து எல்லாமே கீழே விழணும். நம்ம பாலால் அடித்தா ஒரு கிளாஸ் கூட, ஒரு கிளாஸ் மேலே நின்னா பரவாயில்ல அந்த மாதிரி, இல்லைனா டோட்டல் கிளாஸும் கீழே விழணும். அப்படி தான், அப்போ தான் வந்து இங்கே உள்ள பேட்டு அந்த ஹாட்டு எல்லாமே தருவாங்க நமக்கு. ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப நேரமாக நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். குறி வைக்கிறாங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி என்ன தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நான் எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. ஃப்ரண்ட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ச்சேஸ் ஐட்டம், எல்லோரும் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இங்கே உள்ளே வந்துடுவாங்க, இல்லைனா போகும்போது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி இந்த பால் போடுற அண்ணா வந்து எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவரும் ஒரு விதமாக எய்ம் பண்ணிக்கிட்டே இருந்தார். எங்கள் அம்மா வேறு வாடகை அடுத்த இடத்துக்கு போய் சுற்றலாம் அப்படின்னாங்க. இருமா என்ன தான் அடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவருடைய திறமையை காட்டினார். ஆனால் 3 கிளாஸ் தான் வந்து நின்றுடுச்சு, அதனால் எதுவுமே கிடைக்காது. நம்மளோட 50 ரூபா போகிறது கன்ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா கழுதையை வச்சு வந்து சர்க்கஸ் பண்ணுறாங்க. 30, 50 அந்த ரேஞ்சில் வந்து டிக்கெட்டு. நாங்கள் யாரும் போகல, எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 180, 150 அந்த ரேஞ்சு வந்து டிக்கெட்டு. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த பைக் சர்க்கஸ் பார்த்துருப்பீங்கள, உள்ளே வந்து ரவுண்டாக இருக்கும், அதுக்குள்ளே பைக் ஓட்டி காட்டுவாங்க.
மேலே அந்த சின்ன சின்ன காரு எல்லாத்தையும் ஓட்டி காட்டுவாங்க. அந்த மாதிரி சர்க்கஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. செம கூட்டங்க பயங்கரமாக அல்லுது. மணி 10:30 தவிர சண்டேங்கிறதுல எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்கவுங்க குழந்தை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள ராட்டினமும் சரி, அங்கே வந்து விளையாட்டு பொருள்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் வச்சு விளாட்றது, அப்புறம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் ஜம்பிங் பண்ணி விளாட்றது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இங்கே என்னடா விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தால் ஆர்ஜே ஹாட் சிக்கன் சொல்லிட்டு ஃபுல்லாக சிக்கன் ஐட்டம்ஸ் தாங்க பயங்கரமாக இருந்துச்சு. ஷொர்மா, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து மச்சி அதாவது மீன் ஃப்ரை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு எல்லோரும் வந்து கொஞ்சம் சாமி கும்பிட்டு போகிற மாதிரி ஒரு மந்திரம் வந்து ஒரு டெம்பிள் பண்ணியிருந்தாங்க சாய்பாபாக்காக. அதையும் பார்த்தோம். பக்கத்தில் டான்ஸ் ஆட்டிருந்தாங்க. சரி அதெல்லாம் டான்ஸ்லாம் பார்த்து முடித்தாச்சு. பக்கத்தில் என்னடா இருக்குன்னு பார்த்தா ஸ்வீட் பீடா கடைங்க. ஃபயர் பான் அது இதுன்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டு 420 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு எல்லாமே இருந்துச்சு. சிக்கன் நூடுல்ஸு அதில் நிறைய ஐட்டம்ஸுங்க. மேலே ஹிந்தியில் விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் எதுவும் பேர் தெரியல. அப்புறம் அந்த நம்ம காலிஃப்ளவர் வச்சு பண்ணாங்க அதெல்லாம் இருந்துச்சு. பக்கத்துலேயே நம்ம பழமை வாய்ந்த அந்த குல்ஃபி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா இங்கே ஏதோ கொதிக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோன்னா நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறாங்கங்க. அழகாக நம்ம ஸ்டிக்கில் அப்படியே சாப்பிட்லாம். பயங்கர அட்டகாசமாக இருக்குது. அதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். உள்ள செம்ம கூட்டம் அது இதுன்னு அந்த நாட்டு அதெல்லாம் செம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இல்லை ஆனால் சின்ன வயசில் போனது, இப்போ நாங்கள் வந்து அதில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணல. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் 90s கிட்ஸோட ஃபேவரட்டாக இருக்கும். சரி எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு அப்படின்ட்டு வெளியே வந்தால் 150 ரூபாய்க்கு டாப்ஸு, லேடிஸ்க்கான பேண்ட் அந்த மாதிரி பீஸ்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்தவாறே நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு வெளில வந்தால் அங்கே வந்து பார்த்தோன்னா புளி, அந்த நெல்லிக்காய், அப்புறம் மாங்காய் இதெல்லாம் பார்த்தோம். நல்லா யாமியாக டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. மேலாம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நல்லா வந்து செம்மையா இருந்துச்சு. மணி வந்து 11 ஆகுது. அதனால வந்து இனிமே வீட்டை கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த புளி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பேக்ல இருக்கு பாருங்க, அங்க எடுத்துட்டு இருக்காங்க. இந்த புளி எல்லாம் நல்லா செம்மையா இருக்கும். நாங்க முன்ன சாப்பிட்டது இன்னைக்கு ஆனா சாப்பிட்டு வந்ததால இன்னைக்கு எதுவும் சாப்பிடுற ஐடியாலும் இல்ல. இந்த வாய்ஸ் எல்லாம் கேக்குதானோ எனக்கு தெரியல. எங்க அப்பா வந்து மூச்சுக்கிட்டே இருக்கா டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு பாய் பாய் சொல்லிடலாம். இதை விட்டு கிளம்புறோம். இனி எப்ப போடுவாங்கன்னு எங்களுக்கே தெரியல, பாக்கலாம். சரி மணி வந்து 11 ஆகுது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம கூட்டங்க. இப்பதான் வெளியே வரேன். என்னோட வாய்ஸ் வந்து இப்பதான் கேக்கும் நம்புறேன். எப்படிமா இருந்துச்சு? எப்படி எப்படி இருந்துச்சு? இத்தனை வருஷமா இந்த மாதிரி போட்டதே கிடையாது. இப்பதான் அருமையா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டமே இருக்காது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம். நீ சண்டே வேற பயங்கரமா களை கட்டுது. எல்லாம் இந்த ராட்டினத்துல ஏறிக்கிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா 100-150 டிக்கெட்டு. எங்களுக்கு வந்து நாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே ஒரு காரணத்துக்காகவே நாங்க வந்து விளையாடல. இதுலயும் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்றது அப்படியே பாத்துட்டு வந்தாச்சு. என்ன சொல்றீங்க? ஆரம்பத்துல எல்லா ராட்டினத்துக்கும் உட்காந்தாச்சு. இப்ப வந்து வந்து பாத்துட்டு போறதோட சரி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே வரும். போடும்போதெல்லாம் உட்காந்து எல்லாத்துலயுமே சுத்தியாச்சு. ஒரு இது கூட முதல்ல ஆனா நல்ல கூட்டம் இல்ல சட்டான கூட்டம் தான் பாக்குறேன். எங்க அம்மா வந்து கை கால் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அசைச்சு கூட ஆட்ட முடியாது குளிருக்கு. அவ்வளவு ஒரு கூட்டம். இன்னமும் பாத்தீங்கன்னா பேக்ல எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. பின்னாடியும் பாருங்க வந்துகிட்டே இருக்காங்க. பா சான்ஸே இல்ல. கார்டன் கார்டன்ல வந்துட்டு இருக்கோம். இங்க வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் அப்படியே இருக்கு. ஏன்னா பகல்ல பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கூட்டம் இருக்கும். கால நேரத்துல எல்லாரும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த கிரவுண்ட்ல தான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இப்படியே வெற்றிகரமா மேலாம் முடிச்சிட்டு வந்தாச்சு. எங்க அம்மாவும் நானும் அப்படியே மெதுவா நல்லா ஜாலியா வந்து இந்த டைம் பாஸ் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் எல்லாம் இருக்குன்னு தெரியல. இன்னும் ஒரு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி மக்களே, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். எல்லாரும் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம
சின்ன வயசு நினைவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து போயிருக்கும். ஏன்னா சின்ன வயசுல தான் அந்த ராட்டினம் எல்லாமே பார்த்துருப்போம். இன்னும் ஊர்ல எல்லாம் இருக்கு, எல்லாரும் வந்து என்ஜாய் பண்றீங்க. இங்க வந்து இந்த குளிர் நாள்ல போடுவாங்க, இன்னைக்கு போட்டிருக்காங்க. பார்த்தோமா, அப்படியே வீட்டை கிளம்பிட்டோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. சரி, அடுத்த வீடியோல வந்து நாங்க சந்திக்கிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பாய் சொல்லிருமா நம்ம நண்பர்களுக்கு? கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய் காய்ஸ்.